வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பொதுக்குடி. ஈஸி மெத்தடில் டேஸ்டி மில்க் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொழுக்கட்டைக்கு மாவு செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வாட்டர் வச்சுருக்கோம், ஹீட் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அரிசி மாவில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சூடு ஆறினதும் கைகளால் பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ரெண்டாவது பால் இது அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை உருட்டி வச்சாச்சு. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்க அந்த தேங்காய் பாலில் இதை ஆட் பண்ண போகிறேன். அஞ்சு நிமிஷம் கழித்து இதை லேசாக கிளறிடுங்க. நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம போடணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம போட்ட மாதிரியே அழகாக இருக்குது. நல்லா கொதிக்குது, அப்படியே இருக்குது, அழகாக கரையவே இல்லை மாவு. ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம், அந்த தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாவு தான் அதில் ஆட் பண்ணுறேன். நல்லா திக்காக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான அளவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணுறேன், நல்லா வாசனையாக கம கமண்ட் இருக்கு. முதல் தேங்காய் பால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.